Now example 2.25 and 2.26, find Hc2. We know the formula, NCR equal to NPR by factorial R. But இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க Hc2 அப்படிங்கிறப்போ we can write in this way, எப்படி 8 × 7/2 × 1. ஏன்னா சீன் வரப்போ நமக்கு காம்பினேஷன் வரப்போ கீழே வந்து நமக்கு இங்கே 2 வரப்போ 2 × 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ இது இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 28. Now NC4 equal to NC6, then find 12CN. We know the formula NCX. NCX equal to NCY implies X plus Y equal to N. இது வந்து formula நமக்கு. So that இங்கே Xங்கிற இடத்துல என்ன இருக்கு, 4, Y அப்படிங்கிற இடத்துல 6 இருக்கு. So this is equal to 10. So this implies N equal to 10. என்னோட வேல்யூ வந்து 10. இப்போ இந்த N ஈக்குவல் டு 10ங்கிறத நம்ம இங்கே சப்டியூட் பண்ணலாம். அப்போ 12C என்னுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், வி நோ த ஃபார்முலா NCR ஈக்குவல் டு NC(n-r). அதாவது இங்கே 10ங்கிறது பெரிய நம்பரு, அதை ஸ்மால் நம்பராக மாற்றணுன்னா ஜஸ்ட் இது ரெண்டே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணினா என்ன வரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு 12C2 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஜஸ்ட் யூ ஆர் சப்ராக்டிங் 12 and 10. இப்போ 12C2னு என்ன, 12 × 11. ஃபார்முலா என்ன, n × n-1 பை இங்கே 2 வரப்போ 2 × 1. இப்போ சப்போஸ் 12P2 அப்படின்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். பட் ஃபார் காம்பினேஷன் சி இதுக்கு நம்ம கீழே வந்து 2 × 1 எழுதி இது என்ன பண்ணிக்கணும், கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ்